நெட்டிவி ஃபோர் யூ நேயர்களுக்கு என் இனிய வணக்கம். நெட்டிவி ஃபோர் டீம்களாம் வந்திருக்காகு, நேயர்களாம் காத்திருக்காகு, வாமா மின்னலு. நான் மதுரை மேலமாசியை சேர்ந்தவன், என் பேர் லட்சுமணன். எனக்கு அங்கே இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய பேர் உண்டு. அவங்களாம் பாபா பாவான்லாம் கூப்பிடுவோம். அப்போ அவங்களும் என்னை பாபா பாவான் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி சென்னையில் வந்து எல்லா பேரையும் பாபா பாவான் கூப்பிட்டோன்னே என் பேர் அப்படியே அடைமொழி ஆகிப்போச்சு, பாபா லட்சுமணன். நான் மதுரையில் 7 வயசு இருக்கும்போது மதுரை மீனாட்சி பொங்கலில் உயிரோவியம்னு ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு. அந்த ஷூட்டிங் வேடிக்கை பார்த்துருந்த டயத்தில் டைரக்டர் திருமலை மங்காலிங்கம் சார், அதாவது மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி படம் எடுத்த டைரக்டர், தம்பி இங்கே வாப்பான்னு கூப்பிட்டாரு. நேராக போனேன், தம்பி நடிக்கிறியான்னு கேட்டார். சார் எங்கள் வீட்டில் கேட்கணும் சார் அப்படின்னேன். அப்போ எங்கள் வீட்டில் வந்து கேட்டாங்க. கேட்டவுடனே என்னை வந்து உசிலம்பட்டி படப்பிடிக்கு கூப்பிட்டு போனாங்க. அதில் வந்து இன்றைக்கி இந்தியில் பிரபலமான டான்ஸ் மாஸ்டர் சின்னி பிரகாஷ் தான் ஹீரோ, ஹீரோயின் லட்சுமிகலா. அதில் சுனில்ராஜ் நடிச்சிருந்தார். அந்த படத்தில் நான் வந்து சின்னி பிரகாஷ் ஃப்ரெண்டாக நடித்தேன். அந்த படத்தில் நடிக்கும்போது எனக்கு பிஜி கணேசன் என்ற ஒரு நண்பர் அறிமுகமானார். அவர் பட்டிக்காடப்பட்டினமாக அந்த படத்தை நடித்தவர். அப்போ வந்து தம்பி நல்லா ஆள் லட்சணமாக இருக்க என்னை அடிக்கடி வந்து பாருன்னாரு. நாங்கள் அவரை எல்லா பேரும் தலைவர் தலைவர் தான் கூப்பிடுவோம். அப்போ வந்து அவரை சந்தித்த நேரத்தில் மதுரையில் வந்து கிருபாசங்கன்னு ஒரு டைரக்டர் வந்தார், அதைவிட ரகசியம், பருவத்தின் வாசலில் இந்த படம் பண்ணவர். அவர் வந்து முதல்ல டிஆர் ரமணன் எடிட்டர், எம்ஜிஆர் படத்தில் அவர் தான் எடிட்டரு. அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சார். அப்போ நான் 9வது படிச்சிருந்த டைம், படித்த போது லீவில் இருந்தேன். அப்போ அந்த கிருபாசங்கர் வந்து மதுரைக்கு வந்தவொடனே பிஜி கணேசா லட்சுமியில் கூட்டுவானார். நான் போய் பார்த்தேன். பார்த்த பிறகு அவர் நட்பு கிடச்சி, உனக்காக தான் வந்திருக்கேன் தம்பி அப்படின்னாரு. என்னங்க சொல்லுங்க அப்படின்னாரு. பாரராஜா ஒரு ஹீரோ தேடிட்டுருக்காரு, அதுக்காக நான் வந்திருக்கோம் அப்படின்னாரு. அப்போ என்னை முத முதல் அவர் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போனார். அந்த படம் அழகிலோ இல்லை. மெட்ராஸ்க்கு வந்தேன், பாம்புகூர் ஹோட்டலில் தங்கியிருந்தேன், நைனாவோட இருந்தேன். ஃபஸ்ட்டு என்னை பேண்ட் போட்டு அடகு பார்த்தது அவர் தான். பாண்டி பூஜாவில் கூப்பிட்டு போய் பேண்ட் ஷர்ட்லாம் வாங்கி கொடுத்து எல்லையம்மன் கோயில் தெருவில் போய் பாரராஜா சாரை மீட் பண்ணோம். அவங்க தம்பி தான் இருந்தார் ஜெயராஜ். நைனா பையன் நல்லாயிருக்கான் நைனா, அண்ணன் என்னை கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார், வெயிட் பண்ணுங்க நைனான்னாரு. கொஞ்ச நேரத்துக்கு பாரராஜா வந்தார், பார்த்தேன். நைனா யாருண்ணா? மதுரைக்கார பையன் அப்படின்னா. நல்லா தான் இருக்கான், ரொம்ப சின்ன பையனாக இருக்கான் அப்படின்னு. அவருக்கு ஒரு மாலையை போட்டு கையில் எலுமிச்சன் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினேன். நைனா ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணுங்கள், பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். 2-3 நாள் கழித்து அந்த படத்துக்கு கார்த்திக் வந்து செலக்ட் ஆகிட்டார். அப்புறம் நைனா இவனை வந்து ஒரு 3 வருஷம் கழித்து வர சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம அறிமுகப்படுத்துவோன்னு சொன்னார். 3 வருஷம் கழித்து என்னையே எனக்கு அடையாளம் தெரில. நைனாவும் படங்கள் எடுத்து தோல்வி அடைஞ்சிட்டார். நான் மதுரைக்கு போனேன், அலையுள்ள 100வது நாள் ஃபங்க்ஷன் போனேன். பார்த்துட்டு வந்தபோது நண்பர்லாம் கிண்டல் பண்ணாங்க, இன்னமும் நிறைய ஹீரோ நடிக்க போகிறேன்னா அப்படின்னேன். மனசு தாங்கலை, அப்படியே சென்னைக்கு வந்துட்டேன். வந்தவொடனே தங்க இடம் இல்லை. எங்கள் மாமா எம்பி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு, கே அழகர்னு சொல்லிட்டு அவர் பில்டிங் கான்ட்ராக்டர், எங்கள் அம்மா கூப்பிட்டு வந்து அவர்கிட்ட விட்டாங்க. தம்பி அவன் சினிமா நடிக்கணும்னு ஆசையாக இருக்கான், உங்ககிட்ட வேலை பார்த்துட்டே ட்ரை பண்ணட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஞாயிற்றுக்கிழமை சான்ஸ் கேட்பேன். எங்கள் மாமாவும் அலோவ் பண்ணுவார், எனக்கு ஒரு வண்டிலாம் வாங்கி கொடுத்தாரு. மாமாவோட ஒய்ஃபு தனா, அவங்களாம் வந்து என்னை ரொம்ப கவனிச்சிட்டாங்க. அங்கே வேலை பார்த்த டயத்தில் தான் ராஜேந்திரகுமார், அதாவது கிருபாசங்களோட வளர்ப்பு பையன் ராஜேந்திரகுமார் நட்பு கிடச்சி, அவர் சிறையில் சிறாங்கன்னு ஒரு படம் பூஜை போட்டார். அந்த பூஜையில் நான் கலந்துக்கிட்டேன். லட்சுமி அந்த படத்தில் மேனேஜராக வேலை பார்த்துட்டு, இந்த படத்தை நடி, அப்படியே உன்னை ஒரு ஆளாக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் ஷூட்டிங் திருநெல்வேலியில் பாளையங்கோட ஜெயிலில் நடந்துச்சு. அந்த படத்தில் தான் சரத்குமார் முத முதல் என்ட்ரி, பல்லவிக்கு முதல் படம், விக்ரமன் சாருக்கு முதல் படம். விக்ரம் சார் அந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். அவர் நட்பு கிடச்சி அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு அந்த படத்தில் ஒரு கேரக்டரும் பண்ணியிருப்பேன். பண்ணியிருந்ததில் விக்ரமன் சார் வந்து, லட்சுமணா நான் டைரக்டர்னா என் கூட வந்துடு, நான் அவனை வந்து கூட வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் சொன்னார். சொன்ன பிறகு நான் இடையில் வந்து விஜயன் மாஸ்டர், பெப்சி விஜயன் மாஸ்டர் வீட்டில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன்.
எங்கேயா வேலை பார்க்கல சொல்லி கூப்பிடமாக வந்துருந்தார். பெப்சி விஜயன் மாஸ்டர் வீட்டில் ஒரு 5 வருஷம் வேலை பார்க்கும்போது அவங்க வீட்டில் வந்து மாஸ்டர் வந்து என்ன பையன் நல்லா தான் இருக்கான், இவனுக்கு ஃபைட்டு கற்றுக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு ஃபைட் கற்றுக் கொடுத்தாங்க. நான் ஃபைட்டு கற்றுக் கொடுக்கும்போது என் கூட பீட்டர் ஹெயின் ஸ்டண்டி சிவா பீட்டர் ஹெயின் தங்கச்சி எல்லா பேரும் ஒன்றா கற்றுக்கிட்டோம். கார்டு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அப்போ தருமலிங்க மாஸ்டர் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கையெழுத்து போட மாட்டேன்ட்டாங்க, எனக்கு கால்கள் உடஞ்சா யாரும் பார்க்க மாட்டாங்க, அதனால் வேணாம் அந்த தொழில் வேணாம் வேறு எதாவது பாருனாங்க. அப்போ விக்ரம் சார் வந்து அழைப்பு வந்துச்சு, சௌத்ரி சார்கிட்ட போய் கதை சொன்னோம், கதை சொன்னால் பட்ஜெட் ரெடி பண்ணுங்கன்னாரு, ரெடி பண்ணிட்டு கொண்டு போய் கொடுத்தோம். அந்த படம் தான் புது வசந்தம். அந்த படத்துல நான் ஒரு சீன் வந்திருப்பேன். அப்படியே விக்ரம் சார் படம் நான் பேசினப்பெல்லாம் பெரும்புள்ளி வரிசையாக எல்லா படங்களும் வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் கூட பல நாளாக எனக்கு மேனேஜர் கார்டு எடுத்து கொடுத்தாரு. எனக்கு சினிமாவில் அங்கீகாரம் இருக்கிற காரணமே விக்ரமன் சார் தான். அவர் எடுத்து கொடுத்த கார்டை வச்சு தான் இப்போ நான் உங்கள் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் சௌத்ரி சாரியோ விக்ரம் சார் படம் தான் வேலை பார்ப்பேன், எங்கள் படம் வேலை பார்க்க மாட்டேன்னாரு. ஃபோனை டைரக்டர் கேட்டேன், வேலை பாரியானாரு. சொல்லாமலைங்கிற படம் வேலை பார்த்தோம். சொல்லாமலைங்கிற படம் வேலை பார்க்கும்போது எங்கள் ஆஃபீஸே தங்கிக்கிட்டோம். தங்கிக்கிற சமயம் நான் வந்து மதுரையில் ஒரு ஜின்னாபாயின் ஒருத்தர் இருக்கார், அவர் மாதிரி மாடலேஷனை பேசி காமிப்பேன். பேசி காமி சசி சார் இதை நோட் பண்ணிட்டு லக்ஷ்மணன் அது நைட் நீங்கள் பேசுனா கேள்விப்பட்டேன், என் படத்தில் ஒரு கிளைமேக்ஸ் வருது அதே மாதிரி பேசி நடிச்சிருங்க, டப்பிங்லாம் பேசிட்டானே என்ன சார் இப்போ வந்து உங்கள்கிட்ட பேசுனா அது மைக்கில் பேச போகிறேன் சொல்லி அந்த படம் தான் சொல்லாமலே. அது கிளைமேக்ஸில் லிவிங்ஸன் ஊமையான வருவார், அவரை பேச வைக்கிறது அந்த மாடலேஷனே நல்லாயிருக்கும். டி பிடி இருக்கா இல்லைன்னா சொல்ல வேண்டியதாண்டா, என்னடா லுக்கு பீடி வாங்கவே உனக்கு ஒக்கு இல்லை உனக்குலாம் லீ ஜீன்ஸ் கேட்குதா, இந்த டைலாக் வந்து தியேட்டரில் கிளாப்ஸ் ஆச்சு. கிளாப்ஸ் ஆனால் மாயி பட டைரக்டர் எழில் சார் மூலமாக சூப்பர்வுட்டுக்கு அறிமுகமானார். இப்போ மாயி கதை சொன்னோடனே என் படத்தில் ஒரு சீன் வருது லட்சம்னா அந்த சீன் இதே மாதிரி பேசுவியான்னு கேட்டார். அப்படி பேசின வசந்தம் தான் அந்த வாமா மின்னல். அந்த வாமா மின்னலை வச்சு தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. வடிவேல் சார் நான் வந்து காலத்தாலேயும் மறக்க முடியாது. இன்றைக்கி ஒரு நடிகை நான் அங்கீகாரம் கிடச்சது வடிவேல் சார் தான். எனக்கு மீசையெல்லாம் ஒட்டி அந்த காமிச்சோடனே லட்சுமணி ஓகே வச்சுக்கலான்னாரு. அப்புறம் வடிவேல் சாமி டீமில் தொடர்ந்து நான் நடிச்சிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் எலி படத்தில் எனக்கு மெயினான கேரக்டர் கொடுத்துருக்காரு. வடிவேல் சார் கூட நடிக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். வடிவேல் சார் டீமில் நடிக்கும்போது அவர் சின்ன சின்ன நுணுக்கங்களும் அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. லட்சுமணா இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படி பண்ணார். நான் ராமேஸ்வரத்தில் முருகாங்க ஒரு படப்பிடிப்பில் இருக்கும்போது வடிவேல் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துச்சு, லட்சுமணா எங்கே இருக்க ராமேஸ்வரத்தில் இருக்கேன், நம்ம படத்தில் ஒரு சீன் இருக்குது நீ கண்டிப்பாக நீ தான் பண்ணணும் லட்சுமணா அவனார். ஆனால் இங்கே ஒரு நாள் ஷூட்டிங் இருந்தேன், அவன் டைரக்டர் ஃபோனை கூட்டினார், அவர் தான் நேசன் ஜில்லாலும் படம் பண்ணவர். வடிவேலனை தம்பி அனுப்பிச்சு விடுங்க உடனே அனுப்பிச்சு விட்றேன்னாரு. வந்த நேராக வந்து ஃபிலிம் சீட்டில் குளிச்சுட்டு அந்த படம் தான் ஏபிசிடி. அந்த ஏபிசிடி படத்தில் பஸ்ஸில் நான் ஒரு எங்கள் அப்பாவோட பயணம் செய்வேன், வடிவேல் கண்டக்டராக வருவார். அது வந்து ஈவினிங் ஆகி போச்சு, ஒரே டேக்கில் பண்ணணும் அப்படின்னாரு. டைலாக்லாம் அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. திடீர்னு ஏற்பட்ட சீன் தான் அந்த சீனில் வந்து நான் எங்கள் அப்பாவோட ட்ராவல் பண்ணிகிட்ருப்பேன். டிக்கெட் 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 ஓ டிக்கெட் இல்லையா இந்தாங்க அவருக்கு அவர்லாம் இருக்கும் டிக்கெட் எடுத்தாருங்க. யோ இப்போ தான் டிக்கெட்டே கொடுக்காருங்க எடுத்துட்டாருன்றேன். ஏங்க எடுத்தான்னு சொன்னால் கேளுங்க. யோ எடுக்கிறே இல்லையா, எங்கள் அப்பா தாங்க ஏண்டா உங்கள் அப்பனும் டிக்கெட் எடுக்க மாட்டியா அப்படின்னு தலையை திருப்புவார். டெட் பாடி டீ இவெல்லாம் டெட் பாடி வச்சா பயணம் செஞ்சுட்டா ஆமாம் டீ பாசம் எழுந்திருவாங்கடா சீக்கிரம் கொண்டு போகிறேன். யோ பாடி எடுறாம்பார், யோ தாடி எடுக்க காசில் பாடி எப்படியா எடுக்கிறது, இப்போ நான் என்னடா பண்ணுறது, 5000 பணத்தை கொடு. 5000 எதுக்குடா 5000 என்ன என் லூஸ்தனமாக பேசுகிற, பாடி இறக்கணும் கால் டாக்ஸி கூப்பிடணும் வீட்டுக்கு கொண்டு போகணும் பந்தல போடணும் பாடையை கட்டணும் 3-4 பால் ஊற்றணும் 14 பயிரை வைக்கணும் கரியஞ்சோறு ஆகி போகணும் யாரும் அப்பனா காசு தருவான், அதுக்கு நான் என்னடா பண்ணுறது. டேய் பெத்தாண்டா பெத்தான் செத்தான் காலம் போக்குற போக்கில் ஆத்தா செத்தாலும் அப்பன் செத்தாலும் போட்டு போயிட்டே இருக்கேன். பாடி என்ன பண்ணுறது போகிறவள குப்பத்தூரில் போயிட்டு போயிட்டே இரு. இதை வந்து வடிவேலனை ரொம்ப பாராட்டினார் அண்ணன். அந்த படத்துக்கு அப்புறம் அப்படி எல்லா மான் செயல் வண்டு முருகன் மஞ்சனம் இருக்குன்றாங்க, வாழம் இருக்குன்றாங்க, கெண்ட மீன் இருக்குன்றாங்க, கிழத்தி மீன் இருக்குன்றாங்க, ஆனால் நீங்கள் கேட்ட ஜாமீன் மாத்திரம் கிடைக்கல பாஸ். டீ ஏண்டா ஜாமீனை மீன் வாங்கலை என்ன பாஸ் லூசனமாக பேசுகிறீங்க, மீனை மீன் வாங்க கேட்க வேறு எங்கே போய் கேட்பாங்க, ஆனால் கடல்லே இல்லையா. இதை வந்து சீன் எடுத்து முடித்தாச்சு, முடித்தோன்னா டைரக்டர் சாஜி கலா சார்கிட்ட வந்து சார் ஒரு ஒரு க்ளோஸ் எடுக்கலாம் சார் அல்வா வச்சுக்காம என்ன சொல்லுங்க அப்படின்னாரு. அல்வாஸ் அல்வாஸ் என்னை பாரு கடலே இல்லையா சொல்லு கடலே இல்லையா. இது வந்து அவர் சொல்லி தான் எடுத்தார். வடிவேலன் சொன்னார் இந்த பாருங்கள் சார் தியேட்டரில் கிளாப்ஸ் அடிக்கும் பப்ளிக்கில் எல்லா பேரும் பேசுவாங்கனாரு. அதே மாதிரி டைலாக் வந்து எல்லா பேரும் பப்ளிக்கில் பேச ஆரம்பித்தாங்க. வடிவேலன் நட்புனால நான் வந்து அவரோட 40 படம் பண்ணியிருக்கேன். இந்த எலி படத்தில் மெயின் கேரக்டர் கொடுத்துருக்காரு. அப்படியே சினிமா பயணம் போயிட்டுருக்கு. நான் மறக்க முடியாத நண்பர்கள் வந்து திருமலை மகாலிங்கம் டைரக்டர் சார்,
விக்ரமன் சார், ராஜேந்திரகுமார், எம் எஸ் அண்ணாதுரை, பெப்சி விஜயன் மாஸ்டர், அவங்க மனைவி கே அழகர், எங்கள் மாமா, எங்கள் மாமாவோட மனைவி தனம், இவங்கெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஆறுதல் கொடுத்தாங்க. இந்த ஆறுதல்னால தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வயசு 50 ஆகுது, அடுத்த வருஷம் 51. நான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல. கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தேன். அந்த நேரத்தில் சூரியவம்சம் படம் ஒர்க் பண்ணும்போது எங்கள் அம்மாட்ட சொல்லி பொண்ணு பார்க்கலான்னு போயிருந்தேன் மதுரைக்கு. அப்போ வீடு சூழ்நிலையை பார்த்தேன், ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலை. அந்த கல்யாணம் ஆசையும் நான் மறந்துட்டேன், எங்கள் அம்மாட்டையும் சொல்லலை. அப்படியே சென்னையை நோக்கி வந்தேன். கல்யாணம் பண்ணு எங்கள் அக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பண்ணுவோம்க்கா, கண்டிப்பாக பண்ணுவோம்க்கா, நம்மளுக்கு தலையிலேருந்தான் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு என் பயணம் போயிட்டுருக்கு. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் வந்து கண்ணன், அடுத்த அண்ணன் பரமன், அதுக்கப்புறம் முத்துலட்சுமி, அதுக்கப்புறம் ராஜலட்சுமி, அதுக்கப்புறம் நாங்கள் ரெட்ட பையன், அதுக்கப்புறம் வேணுகோபால், சிவகுருநாதன். இதில் வந்து வேணுகோபால்னு பரவனும் இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் அவங்க ஃபேமிலி, எங்கள் வேணுகோபால் ஃபேமிலியாக நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் இவ்வளோ பொறுப்புக்குனால இப்போ நான் திருமணம் செய்ய முடியாது. எனக்கு நேருள்ள ஆசீர்வாதமும் ஆதரவும் இருந்தால் இன்னும் ஒரு படி மேலே வந்து எல்லா பேருக்கும் நல்லது செய்ய நினைக்கிறேன். அது உங்களோட செயலாக இருக்குது. நான் விஜயன் மாஸ்டர் வீட்டில் வேலை பார்க்கும்போது அவர் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு கூப்பிட்டு போனார். ஐயப்பன் கூப்பிட்டு போகும்போது வருஷம் வருஷம் ஐயப்பன் கோயில் போயிருந்தோம். அப்படியே சாய்பாபா பக்தரானேன். சாய்பாபா ஸ்ரீடிக்கு போயிட்டு வந்தேன். ஒரு பெரியவர் சொன்னார், நீங்கள் ஸ்ரீடிக்கு போயிட்டு வாங்க, உங்கள் லைஃபே மாறுனாரு. அப்போ நான் ஒரு கேப்டன் பிடி பார்னு சாலிகிராமத்தில் ஒரு சலூன் கடை இருக்குது, அங்கே தான் அடிக்கடி உட்காருவேன். சாய்பாபா கோயில் பற்றி பேசியிருந்தேன். அங்கே ஒருத்தர் முடி வெட்ட வந்தார், தம்பி அடுத்த மாதம் 21 வரீங்களானாரு. சரிங்க சார்னு. அவர் யாருனே பழக்கம் கிடையாது, நேராக வந்தார் வீட்டுக்கு, காரில் ஏறினார், ஸ்ரீடி கூப்பிட்டு போனார், கூப்பிட்டு வந்தார், வீட்டில் இறக்கி விட்டார். அந்த சாய்பாபா கோவில் போயிட்டு வந்ததுலேருந்து என் லைஃப் நல்லாயிருக்கு. உலகம் பூரா இன்றைக்கி சாய்பாபா பக்தர்கள் தான். எல்லா பேரும் அம்மா அப்பாவோட சாய்பாபா ரொம்ப வணங்குறாங்க. நம்ம சாய்பாபா நினச்சிட்டு போனோம்னா எதிரில் வர ஆட்டோ சைக்கிள் எல்லாமே அவர் ஃபோட்டோ தெரியும். அவர் அற்புதமான கடவுள். நாங்கள் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஓம் சாய்ராம். நீங்களும் ஒரு தடவை போயிட்டு வாங்க. அவர் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகிருக்காரு, தெரியாதவங்களும் தெரியுறாரு. நம்ம என்ன நினச்சிட்டு போகிறோமோ அது நிச்சயமாக நடக்கும். அது என் வந்து கண்ணால் அனுபவிச்சிருக்கேன். என் வாழ்க்கையை நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கள் அண்ணன் ராமன் வெள்ளை ரோஜான ஒரு சைக்கிள் நடத்திட்டு வராரு. நாங்கள் ரெண்டு பேரும் ரெட்ட பையன், 7 நிமிஷம் வித்தியாசத்தில் பிறந்தோம். நாங்கள் ரெண்டு பேர் தான் முதல்ல கச்சேரி ஆரம்பித்தோம். அப்புறம் நான் சென்னை வந்து நான் மாத ராமன் வழங்க வெள்ளை ரோஜா இன்னி சைக்கிள் வந்தோம் ஆரம்பித்தோம். கச்சேரி நல்லா நடந்துச்சு. அதில் இளையராஜா வந்து என்னை விட்டு போகாத ராமராஜா 100 நாள் ஃபங்க்ஷன் மதுரை நடக்கும்போது இளையராஜா பாட கூப்பிட்டுருக்காங்க ஸ்டேஜுக்கு. யோ, உங்களுக்குலாம் வாசிக்க தெரியாது அப்படின்னாரு. நீங்கள் பாடுங்க சார்னாரு. பாடினார், இவங்க வாசித்தாங்க, பாராட்டினார். அவங்கள கொண்டு தமிழ்நாடு ஹோட்டலில் கூப்பிட்டு போய் அவங்களுக்கு விருதுலாம் கொடுத்தாரு. என்னைக்கு இளையராஜா எங்கள் அண்ணன் டீமில் பாடினாரோ அன்னையிலேருந்து எங்கள் அண்ணன் வந்து வெள்ளை ரோஜான்னு சொல்லி இளையராஜா பாடினட்டுன்னு ஃபேமஸ் ஆகி போச்சு. மில்டன் கேமராமேன் வந்து என்னை சந்தித்தார். லட்சுமி, நான் உங்களுக்கே ஒரு கதை பண்ணி வச்சுக்கேன், ரெட்ட பையன் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாரு. சார் வேணாம் சார், சென்டிமெண்ட்டாக வேணாம் சார், ஒத்துவரா சார், எனக்கு உனக்கும் இப்போ ராசி இல்லை சார் அப்படின்னு. நீங்கள் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன்ட்ட ஒத்துழைப்பு போட்டு அழகாக இருக்கிற பயமாக இருக்கிற படத்தில் நடித்தோம். பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் தனியாக 2-3 படங்கள்லாம் நடித்தான், பெருசாக கிளிக் ஆகலை. அதனால் நீயே நடுறான்னு சொல்லிட்டு அவன் விட்டு கொடுத்துட்டான். அவன் நடிக்க வருது, இருந்தால் கூட வந்து அவன் வந்து கச்சேரி இதுன்னு அலைஞ்சிட்டு அங்கங்கே போக முடியாது. அதை பார்த்துட்ருக்கான். எங்கள் ராமனோட மனைவி அவங்களும் ஒரு பாடகி, சர்மிளா, அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணான். சினிமாவில் மறக்க முடியாத சம்பவம் வந்து நான் ஒரு 5 சுண்ணாம்பு அடிச்சுக்கிருந்தேன். சுண்ணாம்பு அடிக்கும்போது வடபழனி கோயில் வாசலெலாம் படுத்து கிடந்தேன். அப்போ நான் அப்போயே பீடா போகிற பழக்கம் உண்டு. அப்போ ராம் தேட்டருக்கு எதிரில் ராம் பஜன் பீடா ஸ்டால்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் டெய்லி பீடா வாங்குவேன், ஹிந்திலாம் பேசுவேன். அங்கே படுத்து கிடந்தேன். ஒரு நாள் அவங்க பெரிய பையன் சுபாஷ் வந்து, கேரே லக்ஷ்மண் இதர் சோத்தாக நை பாய், மாமு சினிமா கையா லேட் ஓகே சினிமா பாதுமையாக போலியா அச்சாச்சா அமர கருக்கு ஆகினார். அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போனார், அவர் வீட்டில் படுக்க வச்சாங்க. அந்த பீடாக்கில் வேலை பார்த்து அப்படி சுண்ணாம்பு படிச்சுக்கிருந்தேன். சுண்ணாம்பு படிச்சுக்கிற டயத்தில் தான் எனக்கு வந்து விஜயன் மாஸ்டரோட தம்பி ரமேஷோட பழக்கம் கிடச்சி. அவர் எங்கள் வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கணும்னு கூப்பிட்டு போனார். சுண்ணாம்பு அடிச்சுட்டு இருக்கும்போது அங்கே விஜயன் மாஸ்டர் ஒய்ஃப் வந்து ராஜிகா வந்து, என்ன தம்பி இவ்வளோ சினிமாவுக்கு சுண்ணாம்புலாம் அடிக்கிறேன், சினிமா நடிக்கணும் வந்தேங்க, வாய்ப்பு கிடைக்கல, வேறு பசி கொடுமைக்கா, சரி தம்பி எங்கள் வீட்டிலே தங்கிக்க, நாங்கள் உன்னை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் தங்கினேன். அவங்க வீட்டில் தங்கும்போது அவங்க வீட்டில் வந்து ஆம்பளை பையன் கிடையாது, என்னை ஒரு ஆம்பளை பையனாக என்னை வளர்த்தாங்க. 6 பொம்பளை பிள்ளைங்க. கடைசியாக சபரின்னு ஒரு பையன் பிறந்தேன்.
வீட்டில் ஆறு பிள்ளைகள் எப்படி கவனித்தாங்களோ அதே மாதிரி தான் என்னையும் கவனித்தாங்க. அந்த அக்கா வாழ்நாள் பூரா மறக்க முடியாது. அவங்க சோறு போட்டு வேடிக்கை பார்ப்பாங்க, சாப்பிட விட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, எல்லா பேருக்கும் ஈவனாக ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அவங்களால தான் ஒரு அஞ்சு வருஷம் அவங்க வீட்டில் நான் இருந்ததுனால தான் எனக்கு வீட்டுனாவும் வராமல் இருந்துச்சு. அந்த அக்கா இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே மறக்க மாட்டேன். இது வரைக்கும் நான் நாயுடுன்னு தெலுங்கு படத்தை நடித்தேன், அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. இனிமேல் நடிக்கலாம்னு ஆசை இருக்குது, வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக நடிப்பேன். அடுத்த படம் நவரச திலகம், மாக்காப்பா ஆனந்த், கருணா ஹீரோ நடிக்கிறாங்க. அந்த படத்தில் வந்து ஜெயபிரகாஷ் மச்சான் வரேன். அந்த படம் வந்தால் எனக்கு நல்ல திருப்புனை அமையும். அப்புறம் வந்து காத்திருப்போம் பட்டியல், அது வந்து மரியான் பட டைரக்டரோட கோ டைரக்டர். அந்த படத்துலேயே மாக்காப்பா ஆனந்த் தான் ஹீரோ. அந்த படம் வந்தால் எனக்கு ஒரு நல்ல திருப்புமனையும் அமையும். ஏன்னா அந்த படத்தில் வந்து ஒரு போலீஸ், இது வரைக்கும் டிராஃபிக் போலீஸ் எடுத்திருக்காங்க, லான் எடுத்திருக்காங்க, ரயில்வே போலீஸை பற்றி எடுத்ததில்லை. அந்த ரயில்வே போலீஸ் அதிகாரியாக அருள்தாஸ் வருவார், அவருக்கு அஸ்டண்டாக நான் வருவேன். அந்த படத்தில் சச்சின்கிற ஹீரோ தான் அறிமுகமாகறாரு, அவங்க தான் ப்ரொடியூசரு. அந்த படம் வந்தால் எனக்கு நல்ல நல்ல திருப்புமனையும் அமையும் என்னை நம்புகிறேன். உணவு பழக்கம் வழக்கங்கள்லாம் எனக்கு விஜயடேரியன் தான். காலையில் கோதுமை உப்புமா, மத்தியானம் கூட்டாஞ்சோறு, நைட்டு இட்லி சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிடுவேன். என்மையெல்லாம் முதல்ல சாப்பிட்டு இருந்தேன், இப்போ அதிகமாக அதை விரும்புறதில்ல, எனக்கு பிடிக்கலை. உடற்பயிற்சிங்கிறது ஒன்றும் கிடையாது. முதல்ல நான் 110 கிலோ இருந்தேன், படிக்கட்டு ஏற முடியாது, இறங்க முடியாது. அப்போ சாலி கிராமத்தில் வேளாங்கண்ணியில் நண்பர்கள் சிவா, ஸ்ரீகாந்த், சாந்தகுமார், ஜெயக்குமார், லோகு இவங்கெலாம் சொன்னாங்க, பாபா இப்படியே இருந்தால் பின்னாடி யாரும் படுத்துக்கிட்டால் பார்க்க மாட்டாங்க, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நடைப்பயிற்சி மேற்கொண்டேன். அப்புறம் செட்டில் காக்க விளாண்டேன், இப்போ கூட அங்கே விளாண்டுட்டு தான் வரேன். அவங்களாம் எனக்கு உறுதுணையாக இருக்காங்க. எனக்கு நல்லா நடித்ததில் பிடிச்ச சினிமா வந்து எல்லா மனுஷர், வண்டு முருகன், அப்புறம் வாமா மின்னல், சொல்லாமலே இந்த படம் தான் எனக்கு ஒரு அடையாளமாக கொடுத்துச்சு. எனக்கு பிடிச்ச நடிகர் வந்து அஜித் தான். ஏன்னா அவர் வந்து ஒரு மனித நேயம் உள்ளவர், என்னை எங்கே பார்த்தாலும் நிப்பாடி பேசுவார். ஈ இன்னடா புறா இருக்கு, நல்லா இருக்கேன், என்ன படம் பண்ணுற, நிறைய படம் போயிட்டுருக்கேன், சரி சரி நல்லா தண்ணி நீ அடிக்கிறியா, அடிக்கிறல பாஸ் அப்படின்னு. ஈ முகத்தை பார்த்தாலே தெரியுதுடா, சரி நல்லபடியா வா, ஏதாவது ஹெல்ப்னா என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிற ஒரே ஆள் அஜித்து விஜயகாந்த் தான். வாழ்நாள் மறக்க முடியாத விஜயகாந்த் தான். நான் ஒரு நாள் கேக்கே நேரில் வாக்கிங் போயிருந்தேன், பின்னாடி ஒரு கார் சேசிங்கும் பண்ணிட்டே வந்துருந்துச்சு. யாரா யாரான்னு திரும்பி பார்த்தேன், சக்குன்னு வந்து இருந்தவர், டீ லிச்சு என்ன பண்ணுற வாக்கிங், வாக்கிங்னு போனால் ஒன்றும் குறையாதுடா, தண்ணி போடு நிப்பாட்டு, ஆளுகளை பாரு மூஞ்சி முகரையும், பூ பூ தண்ணி போட நிப்பாட்டுனா உனக்கு உடம்புலாம் குறையும் போட. அனுபவம்னு சொன்னால் என்னை நண்பர்கள் எல்லா பேருமே மேரேஜ் பண்ணு மேரேஜ் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு. எங்கள் உசிலம்பட்டியில் என் அக்கா வீட்டுக்காரு முருகனை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரத்குமார் சாரும் அடிக்கடி சொல்லுவார் மேரேஜ் பண்ணும்பார். நான் வந்து அரசு படம் நடிக்கும்போது எனக்கு வயிற்றில் வந்து ஒரு தொப்புள் கொடி வெளியில் வந்துச்சு, அதில் ரொம்ப அவஸ்தப்பட்டேன். அப்போ சரத்குமார் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டார். லட்சுமணன் இம்மீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணுங்கள், பின்னாடி கேஸ் ஃபார்ம் ஆகி வெடிச்சிடும் அப்படின்னாரு. காசு இல்லை சார் அப்படின்னேன். நீங்கள் போய் அப்போலோ டாக்டர் உதயகுமாரை பாருங்கள் அப்படின்னாரு. போய் பார்த்தேன், அட்மிட் பண்ணி எனக்கு பணம்லாம் கட்டி அந்த ஆப்ரேஷன் பண்ணார் சரத்குமார். அவர் வாழ்க்கையில் மறக்க முடியாது. ராதிகா மேடம் அவங்களும் வந்து எங்களெல்லாம் வந்து அடிக்கடி விசாரிப்பாங்க. சுந்தர்சி சார், சுந்தர்சி சார் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அறிமுகம் வந்து வீராப்பு படத்தில். நானும் சந்தானமும் நடித்தோம். நடித்தவுடனே 40 நாள் இருப்பேன் நான் இருந்தேன், நல்லபடியாக மரியாதை கொடுத்து எனக்கு நல்ல சம்பளம் கொடுத்தாரு. அந்த நட்பு வந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு. சுந்தர்ஜி சார் வந்து எல்லா படத்துலையும் விடாமல் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. சண்டைக்கோழி படத்தில் வந்து சக்தி சிதம்பரம் டைரக்டர், அந்த படத்தில் நான் சுந்தர்ஜி ஃப்ரெண்டாக வருவேன். அப்போ வந்து சக்தி சிதம்பரம்ட்ட வந்து சுந்தர்ஜி சொன்னார், சார் லட்சுமணன் போட்டுக்கலாம். ஆ ஓகே சார் போட்டுக்கலாம்னு. அந்த படத்தில் நதியா நமிதா நடித்தாங்க. அந்த படத்தில் வந்து வாடி எங்கள் பக்கம் சாங் வந்து ரீமிக்ஸ் பண்ணாங்க. அப்போ நதியா கிட்ட வந்து சுந்தர்ஜி சொன்னார், நதியா இந்த பாட்டுக்கு லட்சுமணன் ஆட வேண்டியவன், அவன் அன்றைக்கி வந்து வாய்ப்பு தவறி போச்சு, அதனால் அந்த பாட்டுக்கு அவன் ஆட போகிறான்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் என்னை ஆட வச்சது சுந்தர்சி. குஷ்பு மேடம், குஷ்பு மேடத்தில் மறக்கவே முடியாது. எங்கே பார்த்தாலும் பாபா எப்படி இருக்கீங்கம்பாங்க, சுந்தர் சார் எப்படி இருக்கீங்கம்பாங்க. அவங்க இன்றைக்கி நட்பு எனக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. நெட் டிவி ஃபார் யூ நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் நெட் டிவி ஃபார் யூ டிவியை பாருங்கள், எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள். நாங்கள் அடிக்கடி நெட் டிவி ஃபார் யூ டிவிக்கு வந்து பேட்டி கொடுப்போம். நன்றி.